السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை கிருபை அருள் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு உபதேசம், அல்லாஹுவை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ன வேண்டும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுவது நிச்சயம். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்பத்தையும் ஏற்படுத்துகிறான், துன்பத்தையும் ஏற்படுத்துகிறான். துன்பங்கள் ஏற்படும் போது அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை, அதற்குரிய வாய்ப்புகளை மனிதன் வேறொரு மனிதனிடம் எதிர்பார்க்கிறான். ஒரு கஷ்டம் தனக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, யார் இதிலிருந்து நம்மளை காப்பாத்துவா, யாருக்கு இது இயலும் என்று பிற மனிதர்களிடம் மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அது தவறு கிடையாது, நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவின் மீது நமக்கு அதிகமாக நம்பிக்கை வர வேண்டும். இந்த மனிதர் நமக்கு இந்த கஷ்டத்தை நீக்கி விடுவார், இந்த மனிதர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பக்கூடிய நேரத்தில், எண்ணக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட சக்தி வாய்ந்தவன், இவர் ஒரு காரணம் தானே தவிர அல்லாஹ் எதை முடிவு செய்கிறானோ அதுதான் இவர் செய்வார். அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை நீக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அவரால் அதை செய்ய முடியும். அந்த கஷ்டத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்யவில்லை என்றால் இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஆக அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய நாம் அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், அதிலே நமக்கு நன்மையை வைத்திருக்கிறான், அந்த துன்பத்திலிருந்து ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் என்று நாம் ஆழமாக நம்பணும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்புவது என்பது. அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்து மேல நம்ம ஆழமா நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் அதனுடைய முறை என்னவென்றால், நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அல்லாஹ் இந்த துன்பத்தை துடைப்பான், இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான், இந்த கஷ்டத்தை நீக்குவான் என்று நம்ம நம்பணும். இப்படி நம்பக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை நம்பக்கூடியவர்கள். இன்பம் வரும்போது அல்லாஹ்விட அல்லாஹ் தருவான் தருவான் எதிர்பார்க்கிறது மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்புவதல்ல, துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்றும் நம்புறதும் அல்லாஹ்வுடைய அருளை நம்புறதுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், வமை யக்னுத் மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லா தாலுன், தன்னுடைய ரப்புடைய ரஹமத்தில் யார் நிராசை அடைவார்கள் என்றால் வழிகேடர்கள் தான். வழிகேடர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் தனக்கு கிடைக்காது என்று நிராசைக்கு வருவார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே என்ற மாதிரியான சில மனிதர்கள் பேசுறாங்க பாத்தீங்களா, துன்பங்களின் போது அது வழிகேடர்களுடைய வழிமுறை. நல்லவர்கள், ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆழமான பற்றுள்ளவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எப்படி பேசுவாங்க, அல்லாஹ் நினைச்சா ஒரு வினாடிதான், மறு வினாடியில அல்லாஹ் இதை சரி பண்ணிடுவான், அல்லாட்ட நான் கேட்பேன் அல்லாஹ் சரி பண்ண மாட்டானா என்றுதான் துன்பங்கள்ல ஒரு மூமினுக்கு சிந்தனை வர வேண்டும். லா தை அசு, அல்லாஹ் கூறுகிறான், நிராசை அடையாதீர்கள், இன்னஹு லா யயஸு மிர் ரஹ்மத்தில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அருளில் காஃபிரான கூட்டத்தார்கள் தான் நிராசை அடைவார்கள்.
யார் நிராசை அடைவான்? ஈமான் இல்லாதவன் காஃபிர், அவன் நிராசை அடைவான். உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் நீயே நிராசை அடைகிறாய். கஷ்டத்தை கொடுக்கறதே எதுக்கு? நீ நிராசை அடையிறியா இல்லையா? என் அருள் மேல உனக்கு நம்பிக்கை வச்சிருக்கியா இல்லையா? நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நீ நம்புகிறாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லா துன்பங்களை தருகிறான். அந்த துன்பங்களின் போது ஒரு மனிதன் அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டு நிராசை அடைந்து பேசுவான் என்றால் அவன் குஃபுருடைய நிலையில் இருக்கிறான், அவன் சரியான ஈமானில் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பத்தை தரக்கூடியவன் அவன். அவனாலதான துன்பம் வருது, அவன் தான் அதை முடிவு செய்யறான். இத காஃபீர்கள் கூட விளங்கி வச்சிருந்தாங்க. காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவன் யார், எல்லா விஷயங்களையும் முடிவு செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டால் காஃபீர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப இதை நம்ம ஆழமா நம்ப வேண்டாமா? அல்லாஹ் ஒரு காரியத்தை நமக்கு செய்யறான்னா ஊர் உலகத்துல வேற யாராவது செஞ்சா அதுல நன்மை இருக்காது, தீமைகள் மட்டுமே நிறைந்திருக்கலாம் மனிதனுடைய செயல்பாடுகள்ல. ஆனா அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள்ல முழுக்க முழுக்க ஹிக்மத்தும் நன்மையும் நிறைந்தது. வெளிப்படையில நமக்கு சில தீங்குகள் என்று தெரிந்தாலும் அதுல அல்லாஹ் நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் தீமைகளை கூட பார்க்க சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். அசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கசீரா, ஒரு காரியத்தை நீங்க வெறுப்பீங்க ஆனா அதுல அல்லாஹ் நிறைய நன்மையை வச்சிருப்பான். வல்லாஹு அலமு அந்தும் லா தஅலமு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப நமக்கு தீமையாக தெரியக்கூடிய விஷயத்த அல்லாஹ் நமக்கு நன்மையாக வச்சிருக்கிறான். அப்படி நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது சரி ஹைர், இதுல அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை வச்சிருப்பான் என்று ஒரு மூமின் சிந்திப்பானே ஆனால் துன்பங்களின் போது அவன் தோண்டு போவானா? எவ்வளவு துன்பம் வந்தா கூட அவனுக்கு அது பெரிதாக தெரியாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலேயே அவதூறு பரப்புனாங்க, அதையே அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும், அதை உங்களுக்கு தீமையாக நீங்கள் நினைக்காதீங்க. இது அவதூறு பரப்பி ஊரெல்லாம் பரப்பி அசிங்கப்படுத்தி அழுது அழுது கண்ணீர் எல்லாம் வத்தி போற அளவுக்கு அழுது இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்ன சொன்னாங்க, அதை தீமையாக நினைக்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் லேசும் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறானா அப்படியே கஷ்டத்தை விட்டுற மாட்டான், படைச்சவனுக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் எப்ப இவனுக்கு அதுல இருந்து விடிவு காலத்தை கொடுக்கறதுங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் லேசும் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிக்காரான். வெறுமனே கஷ்டம் மட்டும் உங்களுக்கு இருக்கிறது இல்ல, கஷ்டத்தோட லேசையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா? நபி அவர்கள் மூமினை பார்த்து என்ன சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, ஆஜபன்லி அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. இன் அசாபத்துஹு சர்ராஉ ஷகர, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் ஒரு நல்லது செஞ்சா நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறோம், இது நன்மையாக நமக்கு அமைந்து விடுகிறது. ஒயின் அசாபத்துஹு தர்ரா, ஒரு தீங்கு ஏற்பட்டால் சபர, பொறுத்து கொள்கிறான், ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையே நன்மைதானா? இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இது மூமினுக்கு தான் கிடைக்கும். நன்மை, சந்தோஷம் வந்தாலும் உனக்கு நன்மை, தீமை ஏற்பட்டாலும் உனக்கு நன்மை, உன் வாழ்க்கை முழுக்க முழுக்க நன்மை தான். இது மூமினுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொண்டு வரணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வச்சிருக்கான், ஒரு கவலை ஏற்பட்டா கூட நம்ம அதை பொறுத்து கொண்டு அதுல நன்மை எதிர்பார்த்தால் அதுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கறான். மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபிம் வலா வசபிம் வலா ஹம்மின் வலா ஹசனின் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கவலையோ ஒரு துக்கமோ, ஹத்த ஷௌக்கத்த யுஷாக்குஹா, அவன் காலில் குத்தக்கூடிய முள்ளு உட்பட என்ன ஒரு துன்பம் வந்தாலும் சரி, அதன் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நம்ம மனசுல எத்தனை கவலைகள் வருது, அந்த கவலைக்கு கூட அல்லாஹ் நன்மையை தர்றான். முள்ளு குத்துறது அதுக்கெல்லாம் உண்டு நன்மை, மனசுல எழக்கூடிய கவலைகள் இருக்க அந்த கவலைகளுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக துன்பங்களின் போது அல்லாஹ் நமக்கு காப்பாத்துவான், இந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான் என்பதை நம்ம ஆழமாக நம்பணும். நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்க, நபிமார்களுக்கு தான் கடுமையான துன்பங்கள் வந்துச்சு. அந்த துன்பங்களின் போது அவங்க நிராசை அடையவே இல்லை, அல்லாஹ் தருவான், இதுக்கு பேர் தான் ஈமான், அல்லாஹ் தருவான், இந்த கஷ்டத்தை நீக்குவான் என்று அவங்க ஆழமாக நம்பினார்கள். ஐயூபலேஸ் உங்களுக்கு பயங்கரமான நோய், உடலில் எல்லாம் கடுமையான நோய், அவங்க யார கூப்பிட்டாங்க, தன்னுடைய ரப்பை அழைத்தார்,
யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், நோயை நீக்கு. ஃபகஷஃப்னா பிஹி மா பிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை நாம நீக்கணும், அவருக்கு பதிலளித்தோங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுற. என்ன முடிவு ஏற்பட்டுச்சாலும் அப்படியே விட்டுட்டானா, நோய் வந்துச்சு நோயை குணமாக்கணும் அல்லாஹ். அவன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை தான் கூப்பிட்டாங்க. லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நான் தான் அநியாயக்காரன். அல்லாஹ் கூப்பிட்டவனையுமே அவருக்கு ஏற்பட்ட கவலையிலிருந்து அவரை நம்ம காப்பாத்தணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அப்படியே விட போறது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் இல்ல, அல்லாட்ட கேட்டு 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 குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எத்தனை வருஷம் கேட்டாரு, முடி நரைச்சு போச்சு, அதெல்லாம் அல்லாட்ட சொல்லி காட்டுறாரு, தன்னுடைய பலகீனத்தெல்லாம் சொல்லி காட்டுறாரு. இன்னி வஹனல் அதுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் தளர்ந்து விட்டது, வஸ்தால ரசு ஷைபா, என்னுடைய முடி மின்னுகிறது, ரப்பி லா தஜர்னி ஃபர்தா, என்ன நீ தனியா விட்டு விடாதே, வகான திம்ராதி ஆகிரா, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், அவ்வளவு சொல்லி வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா, ஆனா உன்னிடத்துல துவா கேட்டா நான் ஒரு காலம் துர்பாகியசாலி ஆக மாட்டேன், இது வீண் கிடையாதுங்கிறார். இவ்வளவு இருந்தாலும் உன்ட்ட கையேந்தனா அது எதுவுமே வீண் கிடையாது. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, அவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஆக இதுதான் அல்லாஹ் அடியார்கள் விஷயத்தை நடந்து கொள்ளக்கூடிய முறை. துன்பங்களின் போது நம்ம என்ன செய்யணும், அது சரியாயிரும், அல்லாஹ் நமக்கு அந்த துன்பத்தை நீக்கிடுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம யார்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும், அல்லாஹ்ட்ட வந்து நம்மிடத்துல கோரிக்கை வச்சோம் சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.